உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸுடைய அரசியலிலே இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல், இந்த தேர்தலிலே நாங்கள் போட்டியிடுவதற்கு எவ்வாறான அணுகுமுறையை கையாளப் போகிறோம் என்பது குறித்து நேற்று வரை பலவிதமான சிக்கல்கள் எங்களுடைய மனதிலே இருந்தது. நேற்று நியமன பத்திரங்கள் தாக்கல் செய்த போது கட்சி இந்த நாட்டிலே முதல் முறையாக நாங்கள் நான்கு விதமாக போட்டியிட்டுக் கொண்டிருக்கிறோம். ஐக்கிய தேசிய கட்சி பட்டியலிலே பல இடங்கள், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் பட்டியலிலே இன்னும் பல இடங்கள், துவா என்கிற முஸ்லிம் பெயர் அல்லாத எங்களுடைய கட்சியில் இன்னும் சில சிங்கள பிரதேசங்களில், அதேபோல முஸ்லிம் நேஷனல் அலையன்ஸ் என்ற தராசு சின்னத்தில் எங்களுடைய கட்சி, எங்களுடைய சொந்த கட்சி, எங்களுடைய கட்சியின் என்னுடைய பிரத்திய செயலாளர் நயமுல்லா செயலாளராக இருக்க அவரும் அவருடைய பெயரிலும் நாங்கள் நியமன பத்திரம் தாக்கல் செய்திருக்கிறோம். நான்கு விதமாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுடைய பட்டியல்கள் இந்த தேர்தலிலே களமிறக்கப்பட்டிருக்கின்றன. சிலவேளை இதைவிடவும் வித்தியாசமாக இன்னும் அதிர்ச்சி தருகின்ற முடிவுகளையும் நாங்கள் அடுத்த கட்ட தேர்தலிலே பார்க்கலாம். இவையெல்லாம் ஏன் இப்படி செய்கிறோம்? ஆனால் இது எல்லாவற்றையும் விட என்ன, ஒரே மாவட்டத்திலே வித்தியாசமாக நாங்கள் அம்பாறை மாவட்டத்திலே முஸ்லிம் காங்கிரஸ் போட்டியிடுகிறது ஒரு சில இடங்களில், துவா கட்சி போட்டியிடுகிறது சிங்கள பிரதேசங்களில், எல்லாம் முஸ்லிம் காங்கிரஸ் பட்டியல் தான். ஐக்கிய தேசிய கட்சி சின்னத்தில் முஸ்லிம் காங்கிரஸின் கோட்டையான சில முக்கியமான பிரதேச சபைகள் ஆட்சி கைப்பற்றுகிற பிரதேசங்களில் அங்கு நாங்கள் போட்டியிடுகிறோம். ஆனால் புத்தளம் மாவட்டத்தில் எடுத்திருக்கிற தீர்மானம் எங்குமே வேறு எது எந்த சின்னத்திலும் போட்டியிடுவதில்லை, தனியே முஸ்லிம் காங்கிரஸிலே போட்டியிடுவது என்கிற தீர்மானம். இதைவிடவும் சிறந்த ஒரு தீர்மானம் இருக்க முடியாது என்பதற்கு உங்களுடைய கரகோஷங்களிலே கரகோஷங்களே சான்று பகர்கின்றன. ஏன் இப்படியெல்லாம் வித்தியாசமாக கேட்கிறோம் என்று உங்களில் ஒரு சிலர் கேட்கலாம். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தெஹியத்தை கண்டிய பிரதேச சபையில் கேட்கிறது, பதியத்தலாவ பிரதேச சபையில் கேட்கிறது, ஒரு முஸ்லீம் ஓட்டும் இல்லாத இடங்கள், மருந்துக்கு கூட முஸ்லீம் ஓட்டை காண முடியாது, அந்த இடங்களிலே நாங்கள் மரச்சின்னத்தை கொண்டு போய் நிறுத்தியும் எங்களால் வெல்ல முடியாது என்பதல்ல. திகையத்தை கண்டியில் மாத்திரம் முஸ்லீம் காங்கிரசுக்கு 36 கிளைகள் இருக்கின்றன. ஆனாலும் அந்த மக்களுக்கு கொஞ்சம் இலகுவாக வாக்கு சேகரிப்பதற்கு, என்றால் முஸ்லீம் கட்சியின் சார்பிலே ஒரு சிங்கள பிரதேசத்தில் வாக்கெடுப்பதில் இருக்கிற சிக்கல் காரணமாக நாங்கள் அங்கு இரட்டை இலை சின்னத்திலே துவா கட்சியின் ஊடாக நாங்கள் போட்டியிடுகிறோம். எனவே ஐக்கிய தேசிய கட்சி சின்னத்திலே நாங்கள் அம்பாறை மாவட்டத்தின் முக்கியமான பிரதேசங்களில் கேட்கிறோம். அட்டாளச்சேனை பிரதேச சபை, இதுவரையும் முஸ்லீம் காங்கிரஸ் தோற்காத ஒரு பிரதேச சபை இருக்கும் என்றால் அது அட்டாளச்சேனை பிரதேச சபை. அந்த அட்டாளச்சேனை பிரதேச சபையில் முஸ்லீம் காங்கிரஸ் யானை சின்னத்திலே கேட்கிறோம். அங்கே யானை சின்னத்தின் சொந்தக்காரர்கள் நாங்கள் தான். அங்கே யானை சின்னத்தில் ஐக்கிய தேசிய கட்சி வேட்பாளர் போட முடியா, எங்கள்கிட்ட வந்து அவங்க பிச்சை கேட்கணும். இங்கே போய் நாங்கள் ஹெக்டர்கிட்டையும் எங்கட
எக்டா புவாமி மற்றவர் யார் எங்கட உங்களோட இங்கே இருந்து நஸ்மி போல ஆக்கள்கிட்ட போய் பிச்சை கேட்குற வேலை மாதிரி அங்கே இல்லை. அங்கே இருக்கிற அமைப்பாளர் எங்கள்கிட்ட தான் பிச்சை கேட்கணும். இந்த அடிப்படையில் நாங்கள் விரும்பினால் கொடுப்போம். சில இடங்களில் உங்களோட வேட்பாளர் எங்களுக்கு பிடிச்சமில்லை, நல்ல ஒழுங்கான வேட்பாளர் தராட்டி போடுகிறாரு என்று நாங்கள் ஐக்கிய தேசிய கட்சிக்காரர்களை விரட்டி விடுகிறோம். அந்த உரிமையோடு தான் எங்களுக்கு அந்த பட்டியலை தீர்மானிக்கிற சக்தியை ஐக்கிய தேசிய கட்சி தலைமை தந்திருக்கிறது. அந்த உரிமையோடு தான் நாங்கள் அம்பாறை மாவட்டத்திலே இன்று ஐக்கிய தேசிய கட்சி பட்டியல் நாங்கள் தயாரித்திருக்கிறோம். அக்கரைப்பற்று பிரதேச சபை, அக்கரைப்பற்று மாநகர சபை, சம்மாந்துறை பிரதேச சபை, அட்டாளச்சேனை பிரதேச சபை இவற்றிலே நாங்கள் நேற்று தாக்கல் செய்திருக்கிறோம். காரதீவு அதேபோல் நாவிதன் வெளியிலும் நாங்கள் ஐக்கிய தேசிய கட்சியில் போட்டிருக்கிறோம். இறக்காமம் பிரதேச சபையிலும் ஐக்கிய தேசிய கட்சியிலே போட்டியிடுகிறோம். எல்லாவற்றிலும் நாங்கள் தான் பட்டியலை தீர்மானித்தோம். ஐக்கிய தேசிய கட்சியின் முகவராக எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே அந்த அந்தஸ்தோடு தான் அந்த இடங்களிலே நாங்கள் அந்த பிரதேசங்களில் போட்டியிடுகிறோம். ஆனால் புத்தளம் மாவட்டத்திலே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் உடைய அந்தஸ்து மக்கள் அங்கீகாரம் சம்பந்தமாக இன்றிருக்கிற கள நிலவரம் பற்றி தெரியாமல் எங்களுக்கு பேச்சுவார்த்தைகளின் பொழுது ஏதோ அவர்கள் ஏதோ விரும்பி கொஞ்சம் கிள்ளி கிள்ளி ஒன்றண்ட தார மாதிரி கதை வருகிற போது நாங்கள் பல தடவைகள் பேசி பார்த்தோம். என்றால் ஐக்கிய தேசிய கட்சிக்கு இந்த மாவட்டத்திலே எப்படியான சவால்கள் இருக்கிறது என்பதை பற்றி ஐக்கிய தேசிய கட்சி ஏற்கனவே தெரிந்து வைத்திருந்ததனால் தான் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸையும் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று தலைமை விரும்பியது. ஆனால் இங்கிருக்கிற ஐக்கிய தேசிய கட்சி சொந்தக்காரர்கள் மாத்திரமல்ல, இந்த ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஏதோ தான் பெரிய ஜாம்பவான் என்று காட்டிக்கொண்டு இருக்கிற ஒரு அமைச்சர் ஏதோ தான் இல்லாமல் ஐக்கிய தேசிய கட்சி வெல்ல முடியாது என்கிற ஒரு பிரமையை ஏற்படுத்திய மாதிரி தெரிகிறது. ஆனால் ஐக்கிய தேசிய கட்சிக்காரர்கள் கவனம் என்னண்டா, இப்போ சும்மா காட்டில் தெரிகிற இந்த தந்தமுள்ள யானையெல்லாம் கொண்டு போடுற காலம். இந்த கிட்டத்தில் தலப்பூட்டுவான்னு ஒரு யானையை கொண்டு போட்டானுங்க. இந்த தந்தமுள்ள யானையை கொள்வது இந்த கஜமுத்து எடுக்கிறதுக்கு. ஏன்னா அதில் இருக்கிற முத்து, அது முக்கியமான முத்து, அது அந்த முத்து எடுத்தால் கொஞ்சம் அதுக்கு பெருமானம் விலை கூட. இப்போ ஐக்கிய தேசிய கட்சியில் குந்த வார ஆளும் இந்த கஜமுத்து எடுக்கிறது தான் பார்த்துக்கிட்டு குந்துறாரு. எனவே ஐக்கிய தேசிய யானை செத்து போகும், கஜமுத்துவை யாரும் கூக்கிட்டு போயிடுவாங்க. இந்த கஜமுத்து எடுக்கிறதுக்கு தடுமாறுற ஒரு அமைச்சராகத்தான் இப்போ ஒருவர் யானையை கொண்டு போட்டு தான் தந்தத்தை தூக்கிட்டு ஓடுறதுக்கு பார்த்துருக்கிற ஒரு தந்தக்கள்ளனைத்தான் யானையிலே சவாரி செய்ய வைக்க பார்க்கிறார்கள் என்பதை பற்றி யானைக்காரர்கள் கவனம் என்று நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். நாங்கள் யானையில் சவாரி செஞ்சாலும் யானை பாகனாகத்தான் இருப்போம். யானை பாகனாக அதில் சவாரி செய்வதைத்தான் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் விரும்புகிறதை ஒழிய எங்களை பொறுத்த மட்டிலே வேறு எந்த சவாரிக்கும் நாங்கள் தயாரில்லை என்பதை நிரூபிப்பதற்காகத்தான் தைரியமாக இந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம் என்பதை நாங்கள் இங்கு சொல்லி ஆக வேண்டும். எனவே இந்த கட்டத்திலே மிக தெளிவாக ஐக்கிய தேசிய கட்சிக்காரர்கள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் உடைய இந்த சாணக்கியமான முடிவு, தூரநோக்குடைய முடிவு, இதிலே இருக்கிற உண்மைகளை புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையான ஐக்கிய தேசிய கட்சிக்காரர்கள் அவர்களுக்கு தன்மானம் சுயகௌரவம் இருந்தால் அவர்களும் தனித்து கேட்க வேண்டும். யாரையும் இந்த கஜமுத்து களவாடுகிற இந்த கள்ளர்களுக்கு யானையிலே வந்து சாகடித்துவிட்டு தந்தத்தை களவெடுத்து கொண்டு போவதற்கு அனுமதிக்கின்ற இந்த அவமானத்தை அடைய வேண்டாம் என்று ஐக்கிய தேசியக்காரர்களை நாங்கள் சொல்லி வைக்க விரும்புகிறோம்.
என்ன நோக்கமெல்லாம் யானையை சாகடித்து போட்டு தந்தத்தை தூக்கிட்டு ஓடி அதில் கடவுள் எதுவும் சம்பாதிச்சுக்கிறது தான். ஆனால் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசுடைய இந்த முடிவு புத்தளம் மாவட்டத்தின் புத்தளம் பிரதேச மக்களின் தன்மானம் கௌரவத்தோடு சம்பந்தமான ஒரு விஷயம். நாங்கள் இந்த பிரதேசத்தின் ஆட்சியை இந்த பிரதேசத்து மக்களின் கைகளிலே பெறுவதற்கான முயற்சி, இந்த பிரதேசத்துக்கு வந்த எங்களுடைய வடபுலத்து இடம்பெயர்ந்த முஸ்லிம்கள் இன்று முழுமையாக முஸ்லிம் காங்கிரசின் ஆதரவு தளத்திலே அவர்களும் தங்களை இணைத்துக் கொண்டு முதல் முறையாக உள்ளூராட்சி சபை தேர்தல் ஒன்றிலே தாங்களும் பங்காளிகளாக மாறுகிற ஒரு சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் மிக கவனமாக இந்த விஷயங்களை கையாள வேண்டும். சகோதரர் கே பாயிஸ் அவர்கள் இந்த கட்சியோடு இணைந்து கொண்டதை நினைவுறுத்தி நாங்கள் ஒரு பெரிய ஊர்வலம் போனோம். அந்த ஊர்வலத்தோடு இந்த கட்சியின் ஒரு புதிய அத்தியாயத்தை நாங்கள் ஆரம்பித்தோம். அந்த அத்தியாயம் இன்று இன்னும் ஒரு புதிய படித்தரத்துக்கு வந்திருக்கிறது. புத்தளம் மாவட்டத்திலே சோர்வோடு இருந்த முஸ்லிம் காங்கிரஸ் ஆதரவாளர்கள் இன்று புத்தூக்கத்தோடு புதிய உற்சாகத்தோடு இந்த போராட்டத்தில் நாங்கள் வெற்றி பெறலாம் என்கிற உணர்வு ஏற்பட்டிருக்கிறது. இதை நாங்கள் எங்கோ ஒரு தேசிய கட்சியின் சின்னத்திலே சவாரி செய்வதற்காக தங்களுக்கு கட்சி இல்லை, தங்களுடைய கட்சி இல்லை சின்னத்திலே போட்டியிடுவதற்கு தயாரில்லை, யானையிலே சவாரி செய்ய வேண்டும் என்று வருகிறவர்களை ஒரு புறம் தள்ளிவிட்டு நாங்கள் முழுமையாக திருகோணமலை மாவட்டத்தில் நேற்று கூட நாங்கள் இந்த முடிவை எடுத்தோம். இதே மாதிரி எழுபறி இருந்தது. கிண்ணியா பிரதேச சபை, தமிழகாமம் பிரதேச சபை, இப்படியான பிரதேச சபைகளில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸையும் சேர்த்துக்கொண்டு போட்டியிட வேண்டும் என்று ஐக்கிய தேசிய கட்சி தலைமை விரும்பியது, பல தடவைகள் பேசியது. ஆனால் அதிலும் முஸ்லிம் காங்கிரசுக்கு நாங்கள் கேட்ட ஆசனங்களை தருவதற்கு ஐக்கிய தேசிய கட்சியின் அமைப்பாளர் தயாராக இருந்தார். நாங்கள் எந்த வட்டாரங்களில் கேட்க வேண்டுமோ அந்த வட்டாரங்களை தருவதற்கு தயாராக இருந்தார். ஆனால் ஐக்கிய தேசிய கட்சியின் அமைப்பாளரை விடவும் தான் போய் அங்கிருக்கிற ஒரு சில அமைச்சர்களோடு இருக்கிற உறவை வைத்துக் கொண்டு முஸ்லிம் காங்கிரசுக்கு அமைப்பாளர் தரப்போகிற அதே வட்டாரத்தை தனக்கும் தர வேண்டும் என்ற பிடிவாதத்தின் காரணமாக அதற்கு அந்த அமைப்பாளரும் விரும்பவில்லை. முஸ்லிம் காங்கிரசுக்கு வேண்டுமானால் நான் இதை கொடுக்க தயாராக இருக்கிறேன். முஸ்லிம் ஐக்கிய தேசிய கட்சி சின்னத்தை பாவித்து தன்னுடைய பலவீனத்தை மறைப்பதற்கு முயலுகிற இவர்களுக்கு நான் அதை கொடுப்பதற்கு தயாரில்லை. முஸ்லிம் காங்கிரசுக்கு ஆதரவு இருக்கிற அந்த வட்டாரத்தில் அதற்கு கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று ஐக்கிய தேசிய கட்சி அமைப்பாளரை கூட புறந்தள்ளிவிட்டு ஐக்கிய தேசிய கட்சி தலைமை பிடிவாதமாக இருந்த ஒரு நிலையில் கடைசியிலே மூன்று கட்சிகளும் தனித்து போட்டியிடுகிற ஒரு நிலவரம் கிண்ணியா பிரதேச சபையிலும் தம்பலகாம் பிரதேச சபையிலும் பட்டினம் சூழல் பிரதேச சபைகளிலும் ஏற்பட்டிருக்கிறது. அது எங்களை பொறுத்த மட்டும் வாஸ்தவம் தான். அதிலே எங்களுக்கு யார் பலசாலி என்பதை நிரூபிக்க முடியும்? எங்களுடைய ஆதரவு இல்லாமல் ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சி அமைக்க முடியாது. அடுத்த கட்டமாக வருகிற தேர்தல்கள் அதைவிடவும் சவாலுக்குரிய விஷயம். ஐக்கிய தேசிய கட்சி மூதூர் குச்சவெளி பிரதேச சபைகளில் முஸ்லிம் காங்கிரஸ் தனித்து போட்டியிட்டு ஆட்சி அமைக்கக்கூடிய பிரதேசங்கள். எனவே அதிலே நாங்கள் திரும்பவும் போய் பிச்சை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நான் வந்து அமர்ந்த உடனே எங்களுடைய சகோதரர் கே பாயிஸ் சொன்னார், ஐக்கிய தேசிய கட்சி தலைவர் நீங்கள் கொழும்பு போன உடனே உங்களை திரும்பி கூப்பிட்டு கதைச்சு சொல்லுவார், கொஞ்சம் தயவு செஞ்சு எங்களோட சேர்ந்து வாங்கன்னு சொல்லுவார், தயவு செஞ்சு போயிடாங்க, எல்லாம் படுத்து போவோம்.
இப்படியான ஒரு கூட்டத்தை கூட்டி இந்த இந்த விதமாக பேசிவிட்டு திருப்பி போய் நான் பெட்டி பாம்பாக ஐக்கிய தேசிய கட்சி தலைமைக்கு அடங்கி போவேன் என்று யாரும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் தனித்து புத்தளம் பிரதேசத்தில், புத்தளம் மாவட்டத்திலே முஸ்லிம் காங்கிரசுடைய ஆதரவு தளம் என்ன என்பதை நிரூபிப்பது மாத்திரமல்ல, நாங்கள் ஆட்சியை கைப்பற்றுவோம், நாங்கள் ஆட்சியை கைப்பற்றவில்லை என்றால் நாங்கள் இல்லாமல் யாருமே ஆட்சி அமைக்க முடியாது என்ற நிலவரத்தை ஏற்படுத்துவோம் என்பதை காட்டுவதற்கான சந்தர்ப்பம் இதை தவிர வேறும் எங்களுக்கு கிடைக்க முடியாது. அதற்கு நாங்கள் தயாராக வேண்டும். சாதித்து காட்டியவர்கள் எங்களுக்கு மத்தியில் இருக்கிறார்கள். அபிவிருத்தி என்ற விஷயத்திலே அண்மை காலமாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இதுவரையும் புத்தளம் மாவட்டத்திலே நீண்ட இடைவெளிக்கு பிறகு எங்களால் பாரிய அபிவிருத்திகளை செய்ய இயலுமாக இருந்திருக்கிறது. எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மன்சூர் பேசுகிற சொன்னார், அபிவிருத்தியை மட்டும் காட்டி அரசியல் செய்கிற கட்சியாக முஸ்லிம் காங்கிரஸ் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உண்மைதான், அதை பற்றி பேசுவதற்கு அவசியம் இல்லை என்றாலும் இதை மட்டும்தான் மூலதனமாக கொண்டிருக்கிற ஒரு சில அமைச்சர்கள் இருக்கிறார்கள். எனவே முஸ்லிம் காங்கிரஸ் உரிமை போராட்டத்துக்கான இயக்கம் இதிலே நாங்கள் அபிவிருத்தி என்பதை எங்களுடைய உரிமை போராட்டத்தோடு சேர்ந்து அடைகிற தேவை இருக்கிற விஷயத்தை மாத்திரம் பேசுகிற போராளிகள் இருக்கிற ஒரு இயக்கம், எங்களால் அண்மை காலமாக செய்யப்பட்டு வருகிற அபிவிருத்திகளை பற்றி அதை மக்களுக்கு தெளிவுபடுத்துவது மாத்திரமல்ல, அடுத்த வருடம் வரவு செலவு திட்டத்தில் புத்தளம் பிரதேசத்துக்கு என்று பிரத்யேகமாக வரவு செலவு திட்டத்திலே நாங்கள் ஒதுக்கீடுகளை பெற்றிருக்கிறோம். புத்தளத்துக்கான வடிகால் திட்டம் உட்பட நகர அபிவிருத்தி நாடு கூறாமல் செய்வதற்கு, என்ன நகர அபிவிருத்தி நாடு கூறாமல் செய்வதற்கு 1000 மில்லியன் என்று சொல்லி அதிலே புத்தளம் வடிகான் திட்டமும் உட்பட என்று வரவு செலவு திட்டத்தில் தெளிவாக போடப்பட்டு இருப்பதையும் நான் இங்கு சுட்டிக்காட்ட வேண்டும். விசேட வேண்டுகோளின் அடிப்படையிலே நான் சகோதரர் கே பாயசோடு புத்தளம் வந்த நிலைமையில் பல இடங்களை சென்று பார்வையிட்டோம். அன்று தொடக்கம் அந்த வடிகான் திட்டத்துக்கான கோரிக்கையை நாங்கள் திரைசேரிகளில் இருந்து பெறுவதற்கான முயற்சியை செய்து இந்த வரவு செலவு திட்டத்திலே அதற்கென்று பிரத்யேகமான ஒதுக்கீட்டை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, புத்தளத்துக்கு ஒரு கழிவுநீர் தொகுதி கிட்டத்தட்ட 100 மில்லியன் டாலர் செலவில் சிலாபம் புத்தளம் மகரகம புரளஸ்கமுவா என்று 4 நகரங்களுக்கு கழிவுநீர் தொகுதிக்கான செயல் திட்டத்திற்கு சீன அரசாங்கத்தின் உதவியை நாங்கள் நாடியிருக்கிறோம். அதற்கான அமைச்சரவை அங்கீகாரத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். புத்தளத்திலே எல்லோருக்கும் தெரியும் குடிநீர் தட்டுப்பாடு சம்பந்தமான பிரச்சனை. இப்பொழுது ஆசிய அபிவிருத்தி வங்கியின் 5வது செயல் திட்டத்தின் கீழ் அந்த கலாவோயிலிருந்து சுத்திகரிக்கப்பட்ட நீரை கொண்டு வருகிற செயல் திட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது நிறைவு பெறுகிறது போது அதனோடு சேர்த்து புத்தளம் தெற்கு நீர் வழங்கல் திட்டம் நாங்கள் தெதுரோயிலிருந்து இன்னும் கலாவோயில் இன்னும் அதற்கு மேலதிகமாக சற்று நீரை பெற முடியுமா என்பது சம்பந்தமாக பேசிக் கொண்டிருக்கிறோம். இதற்கான செயல் திட்டம் புத்தளம் தெற்கு நீர் வழங்கல் திட்டம் நாங்கள் ஆரம்பிக்க இருக்கோம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் புத்தளத்துக்கு தெற்கே நீர் வழங்குவது என்பது அக்கரைப்பற்று பிரதேசத்திலும் பல இடங்களுக்கு நீர் வழங்குவதற்கு போதிய அளவு நீரை கலாவோயிலிருந்து பெறுவது குறித்த பெரிய பிரச்சனை இருக்கிறது வறட்சி காலங்களிலே. இதை அடிப்படையாக வைத்து புத்தளம் தெற்கு நீர் வழங்கல் திட்டத்துக்கான அனுமதியையும் நாங்கள் ஏற்கனவே பெற்றிருக்கிறோம். அதற்கு அப்பால் கடல் நீரை சுத்திகரித்து கற்பிட்டுக்கு வழங்குவதற்காக ஜப்பான் தூதுவரை நான் அழைத்து வந்து அதற்கான பிரதேசங்களை அடையாளப்படுத்தி அங்கும் அது சம்பந்தமாக என்றால் இன்னும் கல்பிட்டி நகரத்திலே காசு கொடுத்து சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் போத்தல்களை வாங்குகிற நிலவரம் இருக்கிறது என்கிற
பிரச்சனையை அடிப்படையாக வைத்து கடல் நீரை சுத்திகரித்து வழங்குவதற்கான ஒரு செயல் திட்டத்தை நாங்கள் அறிமுகப்படுத்த வேண்டும் என்று அதற்கான வேண்டுகோளை நாங்கள் அமைச்சரவைக்கு கொடுத்திருக்கிறோம். எனவே என்னுடைய இந்த அமைச்சு காலத்துக்குள்ளாக புத்தளம் கல்பிட்டி பிரதேசங்களுக்கான புத்தளம் தெற்கு பிரதேசங்கள் உட்பட அனைத்துக்கும் நாங்கள் குடிநீரை வழங்குவதற்கான பாரிய செயல் திட்டங்களை அறிமுகப்படுத்துவதற்கான அத்தனை வேலைகளையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நிறைய வீதிகளை நாங்கள் செய்திருக்கிறோம். இன்று சகோதரர் ஃபைசல் காசிம் அவர்கள் 140 மில்லியன் செலவழித்து 5-6 இடங்களில் வைத்தியசாலை அபிவிருத்திக்கான ஒதுக்கீடு செய்ததற்காக சொன்னார். இதிலே கிட்டத்தட்ட கரத்தீவில் மாத்திரம் ஒரு ரோட்டை போடுவதற்கு ₹15 கோடி நாங்கள் 15 கோடியை நாங்கள் செலவழித்திருக்கிறோம். ஏன்னா இவர்கள் ஹாஸ்பிட்டலுக்கு செலவழித்த காசுக்கு சமானமாக 5 இடங்களில் ஹாஸ்பிட்டல் கட்ட சல்லிய ஒரு இடத்துல ரோட்டு போடுறதுக்கு மாத்திரம் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் செலவழித்திருக்கிறது என்பதை நாங்கள் சொல்லியாக வேண்டும். இப்படி பல இடங்களிலே இந்த விஷயங்களை நாங்கள் செய்து கொண்டு போகிறோம். இந்த பின்னணியிலே இவற்றை எல்லாம் இது இந்த முதலீடுகள் வெறும் வாக்கு சேகரிப்பதற்கான விஷயம் அல்ல. ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தன்னுடைய அரசியல் அதிகாரத்தை பாவிப்பதற்கு இருக்கிற ஒரு சந்தர்ப்பத்தில் பல கட்சிகள் இன்று இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் முறைமை சிறிய கட்சிகளுக்கு சாவுமணி அடிக்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு முறைமை. அந்த முறைமையை வைத்து பெரிய கட்சிகளுக்கு சாவுமணி அடிக்கிற ஒரு தேர்தலாக இந்த தேர்தலை மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இல்லாமல் ஆட்சி அமைப்பது சாத்தியமாகாது என்பதை நிரூபிப்பதற்கான ஒரு தைரியமான முடிவை நாங்கள் எடுக்க ஆரம்பித்திருக்கிறோம். என்ன சில இடங்களில் ஐக்கிய தேசிய கட்சி அமைப்பாளர்கள் என்ன நேற்று கூட நடந்தது என்ன சில இடங்களில் நான் மாவட்டங்களை சொல்ல போனால் பசாதா போகும், என்ன அது சில அமைப்பாளர்களை அவமதித்த விஷயமாக போகும். சில அமைப்பாளர்கள் எங்களுக்கு கொஞ்சம் டிமிக்கி கொடுத்து கொண்டு இருந்தார்கள். இந்த டிமிக்கி கொடுக்குறேன்னா தெரியுந்தானே ஒளியிறேன், கேட்குற நேரம் அம்மா கதாகரண்ணங்கன்னு முள்ள ஓடிடுறேன். ஆ ஹெட்டா எண்டு கேண்டன்ற அங்கே போனால் ஆள் இல்லை. இப்போ இந்த விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிற போது நான் கொஞ்ச நாள் பார்த்தேன், சரி நியமனப்பத்திரம் தாக்கல் செய்ய இந்த கட்டம் வருது தானே, இப்போ 20 நாங்கள் இந்த நியமனப்பத்திரம் தாக்கல் செய்கிற அடுத்த வியாழக்கிழமை தாக்கல் செய்யணும். அப்போ அதுக்கு முதல்ல இதுவரையும் என்ன ஒரு முதலாவது கட்டம் முடியட்டுமே இருந்து ஆனால் பார்த்தா அமைப்பாளர்கள் எங்களுக்கு தருவதாக சொன்ன இடங்களிலும் வேட்பாளர்களை கையொப்பம் விட போனால் கொஞ்சம் அலக்களிக்கிற விஷயம் நடக்குது. நான் சும்மா எங்களுடைய உள்ளூர் அமைப்பாளர்களுக்கு சொன்னேன், நீங்கள் முஸ்லீம் காங்கிரஸ் மத்திய குழுவை கூப்பிட்டுங்க, உடனடியாக வேட்புமனுவை தயாரிங்க, தனியாக போகும் அன்றைக்கு இரவு வேட்புமனு தயாரிக்கிற கூட்டம் சில இடங்களில் ஏராளமான கட்சி ஆதரவாளர்கள் நடந்த செய்தி போனதான் தாமரம். அடுத்த நாள் காலையில் அமைப்பாளர் கோல் எடுத்து மீ யார அபெக்ஷன் மாதிரி என்றைக்கே ஒன்றுக்குமாங்க தின்னா எப்படி விளையாட்டு என்ன தனியாக போகிறேன்னு கண்ணு பயந்துடுறாங்க. அதுக்கு பிறகுதான் அவங்க எங்களுடைய ஆசனத்தை தாரதுக்கான முயற்சி. அது மட்டும் இல்லை, ஒரு இடத்துல கூட்டம் கூட்டினுதான் போதும், அந்த ஊரில் அது வரைக்கும் முஸ்லீம் காங்கிரஸுக்கு கொடுக்கப்படாதிருந்த ஐக்கிய தேசிய கட்சி ஆதரவாளர்களை அமைப்பாளர்கிட்ட போய் தயவு செஞ்சு முஸ்லீம் காங்கிரஸுக்கு கொடுத்துருங்க நீங்கள், இல்லாட்டி நாங்கள் சொத்துப்போம். இந்த நிலவரம் இருக்கிறது என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நாங்கள் இது சாட்டுக்காக செய்கிற வேலை இல்லை. முஸ்லீம் காங்கிரஸ் எங்கெங்கெல்லாம் தனித்து போட்டியிட முடியுமோ அங்கெங்கெல்லாம் தனித்து போட்டியிடுவதை தவிர நாங்கள் வேறு முடிவுகளுக்கு போகப் போவதில்லை. முஸ்லீம் காங்கிரஸுக்கு
தனித்து போட்டிடுவதற்கான என்ன அதன் மூலம் என்ன ஒரு இடத்தை நாங்கள் சொல்லலாம். குருநாயகல மாவட்டத்தில் நேற்று குபேகன என்ற பிரதேச சபையில் ஐக்கிய தேசிய கட்சி அமைப்பாளர் எங்களுக்கு ஒரு ஆசனத்தை தருவதற்கு இயலாது என்று சொன்னார். நேற்று குருநாயகல மாவட்டத்தில் குபேகன பிரதேச சபைக்கு மாத்திரம்தான் நியமன பத்திரம் தாக்கல் செய்தது. அதிலே தேசிய கட்சிகளோடு சேர்ந்து ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸும் தன்னுடைய நியமன பத்திரத்தை தாக்கல் செய்தது. நேற்று ஐக்கிய தேசிய கட்சி தலைவருடைய சொந்த தொகுதியாக இருந்த பேகம தொகுதி, அந்த தொகுதியிலே முஸ்லீம் காங்கிரஸின் பிரதேச சபை உறுப்பினருக்கு பட்டியலில் இடம் கிடைக்கவில்லை. நேற்று பேகம தொகுதியில் முஸ்லீம் காங்கிரஸ் தனியே தன்னுடைய பட்டியலை போட்டது. ஐக்கிய தேசிய கட்சி தலைவர் பிரதம மந்திரியுடைய சொந்த தொகுதியாக இருந்த இடம், இன்னும் பிரதம மந்திரி நான் என்னுடைய தொகுதி என்று மாறுதட்டி சொல்லுகிற இடம் பேகம தொகுதியில் நாங்கள் ஐக்கிய தேசிய கட்சி பட்டியலை சமர்ப்பித்திருக்கிறோம். எனவே மன்னிக்க முஸ்லீம் காங்கிரஸ் பட்டியலை நாங்கள் சமர்ப்பித்திருக்கிறோம். இப்படி பல இடங்களில் குருநாயகல மாவட்டத்தில் நேற்று குபேகனையில் மாத்திரம்தான் நாங்கள் சமர்ப்பித்தோம். சமர்ப்பித்துவிட்டு குருநாயகல அமைப்பாளர் என்னிடத்தில் அதை பற்றி சொன்னார். அப்போ எங்களுக்கு அங்கே இன்னும் ஒரு இடத்தில் முக்கியமான தொகுதி, கல்வி அமைச்சருடைய தொகுதி, அங்கே எங்களுக்கென்று ஒரு பிரதேச சபை உறுப்பினர் இருந்தார், அவருக்கு அவர்கள் தருவதாக சொல்லிவிட்டார்கள். பார்த்தா 29 ஊர் இருக்கு முஸ்லீம் ஊர்கள். நாங்கள் ஒரு தொகுதியில் மட்டும் எங்களுடைய வேட்பாளர் எடுத்துக்கொண்டு போனால் அந்த 29 தொகுதியிலும் உள்ள ஊர்களிலும் உள்ள முஸ்லீம் காங்கிரஸ் ஆதரவாளர்களை நாங்கள் ஐக்கிய தேசிய கட்சியின் யாராவது ஒரு வேட்பாளருக்கு ஓட்டை போட்டு விட்டு வீட்டில் படுக்க வேண்டிதான் வரும். அத்தனை பேரும் எங்கேயோ போய்விடுவார்கள். நான் நேற்று எங்களுடைய அமைப்பாளருக்கு சொன்னேன், ஏன்னா இடம் கிடைத்த வேட்பாளருக்கு இப்போ அதில் ஐக்கிய தேசிய கட்சியில் தனக்கு ஒரு வட்டாரம் கிடைச்சிதானே என்ற நிம்மதியில் அவர் இருக்கிறார். ஆனால் கட்சி தலைமையும் அமைப்பாளர்களும் நாங்கள் 29 முஸ்லீம் ஊர்கள் இருக்கிற ஒரு இடத்துல ஒரே ஒரு ஊரில் ஒரே ஒரு உறுப்பினரை மாத்திரம் ஒரு வட்டாரத்துக்கு போட்டு போட்டு நாங்கள் இருந்தால் கட்சி உடைய ஆதரவாளர்கள் எல்லோரும் எங்கோ வேறு இடங்களிலே போய் சரணடைந்து போவதற்கான இடமாக போய்விடும். எனவே நான் எங்களுடைய குருநாயகல் அமைப்பாளருக்கு சொன்னேன், நேற்று எப்படி குபேகனையிலே நாங்கள் தனித்து பட்டியல் போட்டோமோ அனைத்து இடங்களிலும் நாங்கள் தனித்து பட்டியல் போடுவோம். எங்களுடைய கட்சியுடைய ஆதரவு தளம் என்ன என்பதை ஆளும் கட்சி உணர்ந்து கொள்ள வேண்டும், எதிர்கட்சிகள் உணர்ந்து கொள்ள வேண்டும், தயங்காமல் அதை செய்ய வேண்டும். அப்படி செஞ்சாதான் இந்த தேர்தல் முறையை மாற்றி போட்டு பழைய தேர்தல் முறைக்கு அனுப்புவாங்க. இந்த தேர்தல் முறையை கொண்டு வந்ததே எங்களுக்கு சாவமணி அடிக்க, இதே வச்சு அவங்கள கழுத்தில் நாங்கள் தூக்கு கைதாக இந்த தேர்தல் முறையை மாற்றுவதை தவிர முஸ்லீம் காங்கிரஸுக்கு வேறு வழி இல்லை என்பதை நாங்கள் சொல்ல வேண்டும். முஸ்லீம் சமூகத்துக்கு இதை விடவும் வேறு மாற்று வழி கிடையாது என்றால் மாகாண சபை தேர்தலிலும் இதே மாதிரி எங்களுக்கு தெரியாமல் ஒரு கண்கட்டு வித்தை மாதிரி மறைத்து கொண்டு சில வேலையை செய்ய பார்த்தார்கள். அவர்கள் இதை விடவும் கூடுதலாக நாங்கள் அவர்களை அதில் உருக்கி போட்டிருக்கிறோம். அங்கு 50-50 முறையை நிறுத்தியிருக்கிறோம். அதன் மூலம் இன்னும் சிக்கப்பட்டு போவார்கள். என்றால் ஆட்சி அமைத்தால் ஸ்திரமான ஆட்சி அமைக்க முடியாது. அதை கொண்டு வந்தால் மாத்திரம்தான் சிறிய கட்சிகளின் தயவிலே பெரிய கட்சிகள் ஆட்சி நடத்த முடியும் என்பதற்காக அந்த மாற்றத்தை நாங்கள் பாராளுமன்றத்தில் முன்மொழிந்திருக்கிறோம். ஆனாலும் இந்த தேர்தல் ஜனாதிபதியே சொல்லிட்டார் போன அமைச்சரவையில், அப்பி மே மெத்துவரனை உருவன்ற பாஸ்டே மே மெத்துவரனை கிரமையை பிடிப்பது நவத்த சலக்கா பலாண்டோனே மேகே விசால அவுளக் வேணுமா என இருந்த உறுப்பினரை விட 2 மடங்கு உறுப்பினர்கள் கூட, அதுவும் வீதாசார தேர்தல் முறைதான். இந்த வட்டாரம் தேர்தலும் இந்த விருப்பு வாக்கு முறையும் இல்லாமல் செய்யப்பட்டிருக்கிறது. வட்டார தேர்தல் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் வீதாசார தேர்தல் முறையில் தான் உறுப்பினர்களுடைய தொகையை தீர்மானிக்கப்படும். எனவே நாங்கள் தனித்து போட்டியிடுவதற்கு
அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. தைரியமாக அவற்றிலே நாங்கள் இறங்க வேண்டும். எனவேதான் நான் இங்கு கேள்வி கேட்கப்பட்ட போது நான் சொன்னேன், கல்பிட்டி பிரதேசத்திலே, அது என்ன பிரதேசம், புழுதுவயல் கரம்ப பிரதேசங்களில் வேண்டுமென்று முஸ்லிம் காங்கிரஸை பலவீனப்படுத்துவதற்காக வட்டாரம் பிரித்திருக்கிறார்கள். இந்த விஷயத்தை பற்றி நாங்கள் அலட்சி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் உறுப்பினர்களுடைய தெரிவு விகிதாசார அடிப்படையில் தான் நடக்கும். ஆனால் வட்டார ரீதியாக போட்டி போடுபவர்களும் பட்டியலிலே போடப்படுபவர்களுக்கும் இடையில் நாங்கள் சில உடன்பாடுகளை கொண்டு வர வேண்டும். பட்டியலிலே வேட்பாளர் இல்லாத வட்டாரத்தில் உள்ள ஊர்களுக்கு வேட்பாளர்களை நிறுத்துவதற்கு எங்களுக்கு தாராளமாக வாய்ப்பு இருக்கிறது. அதை நாங்கள் செய்வதோடு வட்டாரத்தில் போட்டியிடுவர்களும் பட்டியலில் போட்டியிடுவர்களும் வெவ்வேறு ஊர்களில் இருந்தாலும் ஆசனத்தை பெறுவதற்கு கட்சி சின்னத்துக்கு வாக்களிப்பதை தவிர வேறு வழியில்லை. அதன் மூலம் சமூகத்தின் பிரதிநிதித்துவத்தை பாதுகாத்துக் கொள்ள முடியும். கட்சி இல்லாமல் வேறு கட்சிகள் ஆட்சி அமைப்பதை தடுக்க முடியும். அதன் மூலம் எங்களுடைய பேரம் பேசும் சக்தியை உயர்த்திக் கொள்ள முடியும் என்பதிலே நம்பிக்கை கொண்டவர்களாக இந்த தேர்தல் முடிந்த கையோடு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இந்த நாட்டின் அரசியலிலே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த ஒரு இயக்கமாக எங்களை மாற்றுகிற தேர்தலாக இன்ஷா அல்லாஹ் இந்த தேர்தலை நாங்கள் மாற்றுவோம் என்று கூறி உங்கள் மத்தியிலே இருந்து பணிவன்போடு விடைபெற்றுக் கொள்கிறேன். வாருதாவான ரப்பில் ஆலமீன். மரமே மரமே மரமே.